பாசுமதி ரைஸ் மற்றும் வெங்காயத்தின் ஏற்றுமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. வெங்காயத்தின் மீதான ஏற்றுமதி வரி குறைப்பினால் உள்நாட்டில் வெங்காயத்தின் விலை அதிகரிக்கலாம் என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. மத்திய விவசாயத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாசுமதி அரிசிக்கு விதிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஏற்றுமதி வரியை முழுவதுமாக நீக்குவதாகவும், வெங்காயத்தின் மீதான ஏற்றுமதி வரியை 40% இருந்து 20% குறைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த அறிவிப்பின் மூலம் மகசூல் அதிகரித்து ஏற்றுமதி அதிகரிக்கும் என்றும், இதனால் விவசாயிகள் வருவாய் அதிகரிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் விலை கிலோ 50 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் ஏற்றுமதி வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதால் உள்ளூர் சந்தையில் தட்டுப்பாடு ஏற்பட்டு வெங்காயத்தின் விலை உயரக்கூடும் என மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆசிரியர் தாக்கியதில் காது கேட்கவில்லை என மாணவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில், மாணவனை தாக்கிய ஆசிரியரும் தனியார் மருத்துவமனையில் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி நாடார் மேல்நிலைப் பள்ளியில் இடைச்செவல் கிராமத்தைச் சேர்ந்த பார்த்திஸ் என்ற 9ஆம் வகுப்பு மாணவனுக்கும் உடற்கல்வி ஆசிரியருக்கும் கால்பந்து தொடர்பாக தகராறு எழுந்திருக்கிறது. இதில் மாணவன் கூறியதை கேட்காமல் செவியோடு சேர்த்து உடற்கல்வி ஆசிரியர் அடித்ததில் தனக்கு காது கேட்கவில்லை என்று கூறி மாணவன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இதனிடையே உடற்கல்வி ஆசிரியரும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதாக கூறி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 நாள் போலீஸ் காவல் முடிந்த நிலையில் சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை பள்ளி மாணவர்கள் இடையே மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறு பேசியதாக மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அளித்த புகாரின் பேரில் சைதாப்பேட்டை போலீசார் மகாவிஷ்ணுவை கைது செய்தனர். 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதியுடன் சிறையில் அடைக்கப்பட்ட மகாவிஷ்ணுவை 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்த தனிப்படை போலீசார் திருப்பூரில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையில் வைத்து பல முக்கிய ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள், லேப்டாப் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 3 நாள் போலீஸ் காவல் நிறைவு பெற்றதை அடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கத்தில் வார விடுமுறை மற்றும் மிலாதி நபி பண்டிகையை முட்டி மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு படையெடுத்ததால் கிளாம்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களான திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு சொந்த ஊர்களுக்கு தங்கள் குடும்பங்களுடன் மக்கள் இருசக்கர வாகனங்களிலும் கார்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளிலும் சென்றதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சமையல் எண்ணெய் இறக்குமதி வரியை அதிரடியாக 20% வரை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதனால் சில்லறை வர்த்தகத்தில் சமையல் எண்ணெய் லிட்டருக்கு 18 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாக வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். வரி குறைப்பு குறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி, பாமாயில், சோயா மற்றும் சூரியகாந்தி எண்ணெய்களுக்கான இறக்குமதி வரியை 20% வரை உயர்த்தப்படுவதோடு மத்திய அரசால் விதிக்கப்படும் இந்திய விவசாய உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரியுடன் சேர்த்து 27.5% உயர்த்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் மொத்த சமையல் எண்ணெய் தேவையில் சுமார் 70% வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகள் நெருங்கி வரும் வேளையில் சமையல் எண்ணெய் இறக்குமதி வரியை ஏற்றி மத்திய அரசு நடுத்தர மக்களின் முதுகில் மற்றொரு சுமையை ஏற்றியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் அழகர்மலை அடிவாரத்தில் இருந்து நூபர கங்கை ராக்காயி கோவில் வரை தார் சாலை போடும் பணியால் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். அழகர்மலை அடிவாரத்தில் இருந்து மேலே இருக்கும் நூபர கங்கை ராக்காயி அம்மன் கோவில் முன்பு வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்கள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் மிகுந்த சிரமத்துடன் நடைபாதை வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பக்தர்களுக்கு மலைப்பாதை மூடப்பட்டு இருப்பது தெரியாததால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மக்களை பாதிக்காத வண்ணம் ஒருபுறம் வாகனங்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு சாலையை சீரமைக்கும் பணியை ஒருபுறம் மேற்கொண்டு இருக்கலாமே என விடியா திமுக அரசுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாங்கள் சிவகாசிலிருந்து வரோம். அலறுவயல் மலையை பார்க்க தீர்த்தமாடை செய்து ராக்காசி அம்மாவையும் பழமுதி சோழ சாமியும் கூட வந்தோம். ரோடு பஸ் போனது எங்களுக்கு ரிப்பார்ட்னது எங்களுக்கு தெரியல. அது முன்னறிவிப்பாக இருந்தால்
நாங்கள் அதுக்கு தக்கன வந்திருப்போம். இப்போ ஏமாற்றமாக பாதூரம் போயிட்டு பிள்ளைய விட்டு நடக்க முடியாமல் நாங்கள் திரும்பி வரோம் சாமி கும்பிடவும்.